முழு ஊரடங்கு காலத்தில் ஏழை எளியவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதற்காக தனி உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் சுனாமி காலனி மற்றும் தாளாமுத்தூர் நகரைச் சேர்ந்த 120 பேருக்கு மாவட்ட காவல்துறை சார்பில் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் இன்று வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், கொரோனா கால சிறப்பு சேவை மையம் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும், அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டாா்.